நண்பர்களே சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆர் என் ரவி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க ஸோ மேடையில் வந்து ஆர் என் ரவி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அதை தான் தீத்தியில் பேச போகிறோம் கலைஞர் அவர்களோட பிள்ளைகள் தான் நாம் கலைஞர் அவர்கள் குழந்தைகள் வாரிசுனால் வந்து நான் மட்டும் கிடையாது ஸோ கலைஞர் வழியில் நடப்பவர்கள் எல்லாருமே கலைஞர் வாரிசு தான் முக்கியமாக வந்து கலைஞர் வழியில் வந்து கலைஞர் வந்து சொல்லிக் கொடுத்தது செய்பவர்கள் எல்லாருமே வந்து வாரிசுகள் தான் ஸோ அதனால் வந்து நான் மட்டும் வாரிசுகள் கிடையாது அதனால் வந்து எல்லோரும் வந்து திமுக வந்து எது திமுக வந்து தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசுக்கும் வந்து திமுக பவர் வந்து தெரிய வேண்டும் ஸோ மத்திய அரசு வரைக்கும் வந்து திமுக வந்து ஆள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது ஆர்என் ரவியை பற்றி பேசியிருக்காங்க கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள் தொடர்ந்து வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவித்து கொண்டு இருக்காங்க ஆளும் கட்சிக்கு என்ன தான் வந்து ஒரு கவர்னராக இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்க கூடாது ஸோ நம்ம கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்காங்க ஆனால் வந்து அது எல்லாமே வந்து ஒரு விளம்பரமாக தான் வந்து நம்ம கொள்கைகளுக்கு ஒரு விளம்பரமாக தான் வந்து ஆர் என் ரவி அவர்கள் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப வந்து ஃபன்னாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் என் ரவி அவர்கள் பழகி ப பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வலியுறுத்தி கொண்டிருக்காங்க ஆனால் வந்து என்னோட ஆசை அது கிடையவே கிடையாது ஆர் என் ரவி அவர் அவர்கள் தொடர்ந்து வந்து இருக்க வேண்டும் கவர்னராக வந்து தமிழக கவர்னராக வந்து இருக்க வேண்டும் தான் வந்து திமுகவோட கொள்கைகள் வந்து இலவசமாக வந்து விளம்பரம் வந்து படித்து கொடுப்பாங்க அந்த அந்த ஒரு வேலை தான் வந்து இப்போ ஆர் என் ரவி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப வந்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசின இந்த ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மேலே நியூஸ் தகுந்த தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிற்றுந்தால் லைக் பண்ணுங்கள்.